எப்படி டேலியிலிருந்து ஹெச்எஸ்என் கோடு வந்து நான் இந்த மாதம் மே மாதம் எப்படி கையாள போறேன் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ சரி இப்போ நான் டேலி பிரைம் சாஃப்ட்வேருக்குள்ளே போயிட்டேன் டாலி பிரைம் சாஃப்ட்வேர்க்குள்ள போயிட்டேன் டேலி பிரைம் சாஃப்ட்வேருக்குள்ளே போயிட்டேன் டாலி பிரைம் சாஃப்ட்வேரில் லேட்டஸ்ட் ரிலீஸ் வச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு இந்த ஜேஎஸ்ஓஎன் ஃபைல் வந்து ஒவ்வொரு செக்ஷனாக தனித்தனியாக அப்லோட் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி வந்து நமக்கு இருக்குது ஏன்னா அது கியூஆர்எம்பிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அதனால ஸோ இந்த மே மந்த் ஏன்னா இது இன்னும் கூடிய விரைவில் டேலே இந்த அப்டேஷன் வந்துடலாம் வ வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இமீடியட்டாக இப்போ மே மந்த்து

நீங்க ஜேஎஸ் ஜேஎஸ்ஓஎன் ஜேஸ்ஆன் அப்படின்னு போட்டிங்கனாலே எக்ஸ்போர்ட் செப்பரேட் ஃபைல்ஸ் ஃபார் ஈச் செக்ஷன் அப்படின்னு கேட்குது இது டேலி பிரைம் லேட்டஸ்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஜேஎஸ்ஓஎன் எக்ஸ்போர்ட் செப்பரேட் ஃபைல்ஸ் ஃபார் ஈச் செக்ஷன் அப்படின்னு கேட்கும் இதை எஸ் கொடுத்துக்கிட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பி டு பி தனியாக கிரெடிட் நோட் தனியாக உங்களுக்கு எல்லாமும் தனித்தனியாக உங்களுக்கு வரும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கே ஒன்று பண்ணலாம் ஆக்சுவலாக இப்போது ஐஎம் கிரியேட்டிங் ஏ செப்பரேட் ஃபோல்டர் இப்போ வந்து ஜிஎஸ்டிஆர் ஆர் ஒன்னுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன் டேலிக்குள்ளே வந்துட்டேன் இப்போ இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பார்த்து போட்டேன் ஓகே இந்த இடத்துல செப்பரேட்டாக செக்ஷன்ஸை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் ஓ எக்ஸ்போர்ட் பண்றேன் செண்டுன்னு கொடுத்துட்டேன் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோல்டர பாத்தீங்கன்னா தெரியும் தனித்தனியா இந்த மாதிரி ஜேஎஸ் ஃபைல் வந்துரும் ஜிஎஸ்டிஆர் ஆர் ஒன்ல போயிட்டு இந்த ஹெச்எஸ் என்ன தவிர இந்த மூணுத்தையும் தனித்தனியா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் ஏற்றிடலாம் ஜிஎஸ்டிஆர் ஆர் ஒன்ல போயிட்டு தனித்தனியா பி டு பி பி டு சி எக்ஸாம் தனித்தனியா இதை ஏத்திடலாம் ஏத்திட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்போ நமக்கு வழக்கமா இருக்கிற எச்எஸ்என் நமக்கு எடுபடாது அப்போ நம்ம புதுசா நம்ம டேலியில இருந்து வேற எப்படி அது அந்த ரேட் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஆனுவல் ரிட்டர்ன் ஒண்ணு இருக்கு டேலியில இது ஏற்பண்ணா இருந்தாலும் அதுல இருக்கும் இருந்தாலும் இருக்கும் இந்த ஆனுவல் ரிட்டர்ன் அந்த ஒரு படிவத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா அதுல மே மாதம் பீரியட் வரைக்கும் போட்டீங்கன்னா அதுல ஹெச்எஸ்என் ஃபார் அவுட்வர்ட் சப்ளை இருக்கும் அந்த எஸ்என் ஃபார் அவுட்வர்ட் சப்ளையை நாம கையில் எடுக்க போறோம் இப்போ அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதிய ஹெச்எஸ்என் கோடு விஷயத்திற்கு இந்த புதிய கோட் விஷயத்திற்கு ஜிஎஸ்டி போர்ட்டலில் நமக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இங்க டவுன்லோடு செக்ஷனில் ஆஃப்லைன் டூலில் ரிட்டர்ன் ஆஃப்லைன் டூல் என்று உள்ளது இது முக்கியமாக த்ரீ டாட் ஜீரோ டாட் த்ரீ அப்படின்னு சொல்லி புதிதான ஒரு வருஷன் இப்போ வந்திருக்கு இந்த ஹெச்எஸ்எனுக்காக சரி அப்போ அந்த விஷயத்த நான் டவுன்லோட் செய்துக்கிறேன் நான் அந்த விஷயத்தை டவுன்லோட் செய்துக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க எனக்கு அதை டவுன்லோட் செய்த பிறகு இந்த மாதிரி ஆஃப்லைன் யூட்டிலிட்டி என்று ஒன்று இருக்கு அதுக்குள்ள ஜிஎஸ்டி ஆஃப்லைன் லைன் யூட்டிலிட்டி அப்ளிகேஷன் இருக்கு இதை செட்டப் நீங்க ரன் பண்ணிட்டீங்கன்னா அதில் செக்ஷன் வைஸ் சிஎஸ்வின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க அதில் ஜிஎஸ்டிஆர் ஒன்னுடைய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என்னுக்கு தனியாக ஒரு இது இருக்குது அந்த ஹெச்எஸ்என்னை நான் இங்கே தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் டாலி பிரைமில் நான் போட்டால் போல் ஆனுவல் ரிட்டர்ன் வந்துச்சு அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பீரியடு மாற்றிக்கிறேன் மே எனக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதுதான் எனக்கு தேவைப்படுது அதனால் மே மாதம் ஒன் மந்த்துக்கு ஆனுவல் ரிட்டர்ன் கூட எடுக்கலாம் அந்த பீரியடு இது எதுக்காகனா இப்போ நமக்கு அந்த ஹெச்எஸ்என் சம்மரி புதிதாக கேட்கப்பட்ட வடிவத்தில் எனக்கு வேணும் புதிதாக கேட்கப்பட்ட வடிவத்தில்னா பெர்சன்டேஜ்லாம் எனக்கு இருக்குது இல்லையா அதனால் ஸோ இந்த மாதிரி ஆனுவல் ரிட்டர்னுக்குள்ளே போயிட்டோன்னா அதில் அந்த மே மாதம் மட்டும் போட்டோம்னா வருது அதில் அதுலேருந்து நாம் இந்த பர்சன்டேஜ் இது இதை வந்து எக்ஸ்போர்ட் செய்துக்கிறேன் எக்ஸல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை எக்ஸல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா எனக்கு எப்படி இங்கே வந்திருக்கு அப்படின்றத காண்பிக்கிறேன் பாருங்கள் இப்போது எக்ஸலாக அந்த உங்ககிட்ட காமிச்ச டேட்டாவை நான் இந்த மாதிரி எக்ஸலாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸலாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டேன் இந்த எக்ஸலாக எக்ஸ்போர்ட் பண்ண விஷயத்தை அப்படியே நான் என்ன பண்ணுறேன் காப்பி பண்ணிட்டு ஒன்று ஒன்றா காப்பி பண்ணி என்னுடைய சிஎஸ்வி ஃபைலு நான் டவுன்லோட் பண்ணலை ரிட்டர்ன் ஆஃப்லைன் யூட்டிலிட்டிலேருந்து டவுன்லோட் பண்ண பாருங்கள் அந்த சிஎஸ்வி ஃபைலில் ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போது ஹெச்எஸ்என் கோட் இது பண்ணியாச்சு யூக்யூசி அதே போல் யூக்கியூசியை பேஸ்ட் பண்ணுறேன் யூக்யூசியை பேஸ்ட் பண்ணுறேன் அடுத்து வந்து டோட்டல் குவான்டிட்டி எனக்கு தேவைப்படுது டோட்டல் குவான்டிட்டியை வந்து பேஸ்ட் பண்ணுறேன் டோட்டல் குவாண்டிட்டியை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து டோட்டல் வேல்யூ எனக்கு தேவைப்படுது டோட்டல் வேல்யூ தேவைப்படுது ஸோ டோட்டல் வேல்யூவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் டோட்டல் வேல்யூ பேஸ்ட் பண்ணிக்கிறேன் டாக்ஸபிள் வேல்யூவும் தேவைப்படுது டாக்ஸபிள் வேல்யூவும் தேவைப்படுது ஸோ டாக்ஸபிள் வேல்யூ எடுத்துக்கிறேன் டாக்ஸபிள் வேல்யூ பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டியும் இருக்கு அதுவும் வந்து ஏன்னா ஒரு ஒரு காலமாக போடுறேன் அப்படின்னா ஏன்னா இங்கே அந்த அலைன்மெண்ட் வந்து வெவ்வேறு ஒரு ஒரு காலமில் இருக்கும் ஏதாவது மாறி காலம்ல போய் உட்காந்துற போது அதனால அப்படி செய்கிறேன் எனக்கு ஸ்டே சென்ட்ரல் டேக்ஸ் ஸ்டேட் டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஓகே அடுத்தது வந்து டாக்ஸ் ரேட்டு டாக்ஸ் ரேட்டு பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம இது பண்ணும்போது பர்சன்டேஜாக இருக்கும் எக்ஸல் ஷீட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ பர்சன்டேஜாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்து வேல்யூ பேஸ் பண்ணி பேஸ் பண்ணிங்கன்னா எங்கள் சைடில் பேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நம்பர்ஸாக இங்கே இருக்கும் ஏன்னா இந்த நம்பர்ஸாக தான் நம்ம உள்ளே ஹெச்எஸ் சமன் சம்மரியில் போட வேண்டியிருக்கும் நம்பர்ஸை எடுத்து இங்கே அந்த நாம் வச்சுருக்க அந்த யூட்டிலிட்டியில் அதை பேஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இதை இப்போ ரெடியாகிடுச்சி என்னுடைய என்னுடைய ஹெச்எஸ்என் சம்மரி வந்து சிஎஸ்பி ஃபார்மேட்டில் ரெடி ஆயிடுச்சு ரெடியாகிடுச்சி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன் யூட்டிலிட்டி ஃப்ரீயாக தான் இருக்குது வெப்சைட்டில் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போது ஏன்னா டேலி லேட்டஸ்ட் அப்டேஷன் வராத வரைக்கும் எப்படி நம்ம பண்ணுறது இதுக்காக தனியாக கஸ்டமைசேஷன் இதெல்லாம் போகாமல் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான இந்த விஷயம் சரி நான் ஒரு ஜிஎஸ்டி நம்பரை வந்து போடுறேன் சரி நம்பரை ஒன்று போடுறேன் மே மாதத்துக்கான விஷயத்தை போட்டுக்கிறேன் கிடையாது

இப்போ நான் எதை இம்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நம்ம ரெடி பண்ண ஃபோல்டர் வந்து ஹெச்எஸ்என் ஃபோல்டரை வந்து உள்ளுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறேன் அந்த எப்படி ரெடி பண்ண நான் இந்த டெம்ப்ளேட்டில் சிஎஸ்வி டெம்ப்ளேட் இருந்தது ரோ எயிட்டின் மட்டும் ஏதோ அப்லோட் ஆகலை அப்படின்ற மாதிரி வருது அது ஏன்னா ஹெச்எஸ்என் ப்ராப்ளமாக இருக்கும் அதனால தான் எனிவே இப்போ இம்போர்ட் ஆயிடுச்சு வியூஸ் மாதிரி போகிறேன் இப்போ எல்லாருவோம் வந்துருச்சு எனக்கு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ரூபாவில் முப்பத்தி நாலு ரோ வந்துருச்சு அது எது வரலை அப்படின்றத பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை வந்து அப்படியே ஜேசன் ஜென்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இதை வந்து ஜெ ஏன்னா இதுதான் ரொம்ப மோஸ்ட் வேலிடேட்டட் மோடு இந்த ஆஃப்லைன் டூலும் மோஸ்ட் சென்சிபிள் நம்ம போர்ட்டலில் எப்படி இருக்கோ அதே போல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இங்கேருந்து நான் ஜென்ரேட் ஃபைல் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஹெச்எஸ்என் சம்மரிக்கு மட்டும் ஒரு ஜேஎஸ்ஆன் ஃபைலை ஜென்ரேட் பண்ணி அப்லோட் செய்துக்க முடியும் ஃபர்ஸ்ட் வந்து டேலியில் நம்ம ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு இடத்துல ஆனுவல் ரிட்டர்ன் இடத்துல டூ போட்டு பீரியடு ஃபர்ஸ்ட் மே டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே போட்டிங்கன்னா அங்கே சம்மரி ஆஃப் அவுட்வேர்டு சப்ளைஸ் அப்படின்னு இருக்குது அதில் இருக்கிற விஷயத்தை எக்ஸ்போர்ட் போட்டு எக்ஸல்ல எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிறது அதுக்கு பிறகு ஜிஎஸ்டி போர்ட்டலில் சென்று நாம அந்த ரிட்டர்ன் ஆஃப்லைன் லைன் யூட்டிலிட்டியை டவுன்லோட் செய்து கொள்கிறோம் ரிட்டர்ன் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி த்ரீ டாட் ஜீரோ டாட் த்ரீ என்கிற விஷயத்தை டவுன்லோட் செய்து கொள்கிறோம் டவுன்லோட் செய்து கொண்ட உடனே அதுல சிஎஸ்வி ஃபைல்ஸ் இருக்கு அதில் இருக்கிற ஹெச்எஸ்என் சிஎஸ்வி ஃபைல மட்டும் தனியாக எடுத்து அதுல இருக்கிற ஒவ்வொரு காலமுக்கும் நம்ம எக்ஸல் ஷீட் இங்கிருந்து எடுத்தோம் இல்லையா டேலியில இருந்து அதில் இருக்கிற வேல்யூஸை அப்படியே காப்பி காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் பேஸ்ட் பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில் போயிட்டு அதை கால்ஃபர் பண்ணி எடுத்து கால்ஃபர் பண்ணி எடுத்து ஜேஎஸ்என் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இது தாங்க ஹெச்எஸ்என் சம்மரி சார்ந்த ஹெச்எஸ்என் சம்மரி சார்ந்த விஷயம் நம்ம எப்படி கையாள போகிறோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி இதை ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம் ஏன்னா இதில் ஒரு சில விஷயம் ப்ராக்டிக்கலாக நான் ஃபேஸ் பண்ணேன் என்னென்னா இந்த ஹெச்எஸ்என் கோடு அந்த யூட்டிலிட்டியில் அப்லோட் ஆச்சுனாலே அது போர்ட்டலில் எந்த எரர் இல்லாமல் அப்லோட் ஆகிடுது நம்ம வேறு ஏதாவது சப்போர்ட் மூலமாக வேறு ஏதாவது சப்போர்ட் ஃபைல் மூலமாக அப்லோட் பண்ணோம்னா அது ஜேஎஸ்என்ல எரர் விழுந்துச்சுன்னா அந்த எரர் என்னன்னு தேடுறது ஒரு விஷயமா இருக்குது இது யூட்டிலிட்டிக்குள்ளேயே அப்லோட் ஆகலன்னா எரர் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சிடும் அதனால அந்த லைன் ஐட்டம் எல்லாம் காமிக்கிது அது அப்லோட் ஆகும்போது இந்த எரர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதால அந்த லைன் ஐட்டம் மட்டும் இப்போ வரலை அப்படின்றது யூட்டிலிட்டிக்குள்ள ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போர்ட்டலுக்கு ஏறிடும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கலாம் ஏன்னா அந்த யுட்டிலிட்டி எவ்வளோ சென்சிபிளாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் எப்படி கொடுக்கப்பட்டுள்ளதோ அதே போல அதே சென்சிபிளாக இங்கே இந்த யூட்டிலிட்டிலையும் கொடுக்கப்பட்டுள்ளது எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க இங்க ஏன்னா இப்போ நான் ஒரு ஐட்டம் இங்கே ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ லாஸ்ட் லைனில் ஆட் பண்ணலாம் இப்போது நான் த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபோர் அப்படின்னு லைன் ஐட்டம் போட்டோம்னா இங்கே பாருங்கள் அதுவே சர்ச் ஆகுது சர்ச் ஆகிடுச்சு என்னன்னு வருது போர்ட்டலில் எப்படி சென்சிபிளாக அது கரெக்டான ஹெச்எஸ்என் கோடை சூஸ் ஆகுதோ இதில் நிறைய பேர் நிறைய பேர் நம்ம டேட்டாவில் தப்பு தப்பாக ஹெச்எஸ்என் கோடு போட்டு வச்சிருக்கிறோம் இது நம்ம டேலி இருந்து அப்படியே ஏத்துறப்போ போர்ட்டல்ல எரர் தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதை நம்ம செப்பரேட்டா யூட்டிலிட்டியில போட்டு ஏத்துறப்போ யூட்டிலிட்டியில நமக்கு அந்த எரர் தெரியும் இப்போ போர்ட்டலுக்கு போகும்போது அது போர்ட்டல்ல போனோன்னே எரர் ஃபைல் ஜென்ரேட் பண்ணணும் ஜென்ரேட் பண்ண ஃபைலை ஜேசான் டவுன்லோட் பண்ணணும் ஜேசான் டவுன்லோட் பண்ணி பிறகு அதை வந்து ஆஹ் யூட்டிலிட்டியில ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அந்த ஒரு சிரமங்கள்லாம் இருக்கிறதால இதை இந்த மாதிரி காப்பி பண்ணி போட்டிங்கன்னா இம்மிடியட்டாவே டக்கு டக்கு நீங்க விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம் இது இந்த த்ரீ டாட் ஜீரோ டாட் த்ரீ ரிட்டர்ன் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி அவ்வளோ சென்சிபிளாக வச்சுருக்குறாங்க அதனால ஸோ நமக்கு ட்ரபுள் ஃப்ரீயாக எரர் ஃப்ரீயாக ஒரு சந்தேகம் இல்லாமல் அப்லோட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு நாலஞ்சு கேசஸ் அப்லோட் பண்ண நேற்று கூட என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு சஜஸ்ட் பண்ண அவர் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னார் சரி இத்துடன் நாம ஹெச்எஸ்என் கோட் சம்மரி என்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இந்த மாதத்துல இருந்து வருது இல்லையா அதை எப்படி கையாள்வது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம் இப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா இனிமேல் ஹெச்எஸ்என் கிளாசிபிகேஷன் சம்மரி எல்லாம் நாம் அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியாது அதற்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும்ன்றது தெரிஞ்சு சரி தேங்க்யூ இதுவரைக்கும் இந்த வீடியோ தொகுப்பை பார்த்ததற்கு மிக்க நன்றி உங்களுடைய நண்பர்கள் இதை ஷேர் செய்யுங்க கட்டாயமா முழுவதுமாக பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் கட்டாயமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க